எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு மினி சைஸு ஸ்டார் கூட தாங்க பார்க்க போகிறோம். சின்னதாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு கலர் ஒயர் எடுத்துருக்குறேன், எல்லோ கலர் ரெட் கலர் எடுத்துருக்குறேன். வாங்க, இது எப்படி மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அடி ஸ்கேல், இது வந்து ரெண்டு அடி ஸ்கேல். ஒரு அடி ஸ்கேலில் இந்த 30 சென்டிமீட்டர் வரணும். 30 சென்டிமீட்டரில் 3.5 அடியில் ஒயரை கட் பண்ணிக்கணும். 3.5 அடியில் எல்லோ கலர் ஒயர் வந்து 6 ஒயர் 3.5 அடியில் எல்லோவில் கட் பண்ணியிருக்கேன். ரெட்டில் வந்து 8 ஒயர் 3.5 அடியில், மொத்தம் 14 ஒயர். இந்த மினி ஸ்டார் கூட பண்ணுறதுக்கு மொத்தம் 14 ஒயர். ரன்னிங் ஒயரை இந்த எல்லோ கலர் ஒயரை எடுத்துக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 3.5 அடியில், அந்த ஒயரில் ஒன்று எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இந்த முடித்து போடும்போது எப்போவுமே ரெண்டு முனையும் நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு, இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த எல்லோ கலர் ஒயரை இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வந்து 1 அடி விடணும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 1 அடி விட்டுட்டு, 1 அடி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வச்சு, ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வச்சு, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லூப் மாதிரி போட்டிருக்கோம்ல, இந்த ஒயரோட பின் பக்கத்தை இது மேலே வச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரோட 1 அடி விட்டுருக்கோம்ல இந்த பக்கம், அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்தால் இது ஒரு நார்மல் நாட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயரோட ரெண்டு பக்கமும் ஒன்று போல் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி வரும். நம்ம அடுத்தது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இன்னொரு ஒயர், எல்லோ ஒயர் ரெண்டாவது ஒயரு, இதே மாதிரி நல்லா ஒன்று போல் எட்ஜை ரெண்டு பக்கம் முனையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி வச்சுட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயரை இப்படி போட்டு ஒரு நாட்டு, நார்மல் நாட்டு தான் நம்ம போட்டோம்ல ஏற்கனவே, அதே தான் பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவாங்க, நார்மல் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே எடுக்கணும். வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி பூ போட்டுவிட்டு ரெண்டு எட்ஜு, நம்ம கட் பண்ணியிருக்க ஒயரோட ரெண்டு எட்ஜு சரியாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா மேலே கூட இதாக வளரும்போது ஒயர் பத்தாமல் போயிடும், அதனால் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது மாதிரி போடணும். ரெண்டு நாட் போட்டாச்சா, அடுத்தது மூணாவது ஒரு ஒயர், மூணாவது எல்லோ, எல்லோ எடுத்து இதே மாதிரி போடணும். போட்டுட்டு அப்புறம் நம்ம 8 ஒயர் ரெட் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மூணாவது நாட்டும் ஒயிட்லேயே போட்டுட்டு அப்புறம் 8 ஒயர் ரெட் கலரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 8 ஒயரையும் போடணும். போட்டுட்டு நான் காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம அந்த ரெட் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம், 8 ஒயரு, இந்த 8 ஒயரையும் வச்சு இது மாதிரி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 3 ஒயர் எல்லோவில் போட்டால் கட் பண்ணி வச்ச ஒயரு, அப்புறம் ரெட் கலர் ஒயரு 8 ஒயரையும் வச்சு நாட் போட்டாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இந்த 3 எல்லோ கலர் கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் இருக்கும், அந்த 3 இந்த பக்கம் போடணும். ஃபஸ்ட்டாக ஒரு லைனு ஃபினிஷ் ஆயிடும். பாருங்கள், இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 14 பூவும் போட்டாச்சு. சென்டரில் ரெட் கலரில் 8 வரும், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 வரும், பார்த்தீங்களா. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம்ல அந்த ரன்னிங் ஒயர் ஆரம்பித்த அளவு, அதே அளவு எடுத்து கட் பண்ணிடணும் ரன்னிங் ஒயரை. நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டதில் ஒயர் இந்த பக்கம் 1 அடி விட்டுருந்ததில் அதே அளவு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், மொத்தம் 14 பூ வந்துருக்கு. பாருங்கள், ரெட் கலரில் 3, 8, 3 வரும். இனி அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கணும். அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வரணும். நம்ம பாக்ஸ் நாட்டு ஆரம்பித்தோம்ல ரன்னிங் ஒயர் இங்கே விட்டு இந்த இடத்துலையே ஒயர் ஆரம்பிக்கணும்.
இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு அடி விட்டோம், அந்த அளவு விடாண்டா கொஞ்சமாக, ஏன்னா இதில் வந்து முடிச்சு வராது, நம்ம சொருகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், உள்ள ஒயர் சொருகிறதுக்கு தான் தேவைப்படும். அதனால் இந்த அளவு போடும், ஒரு ஒரு 7 இன்ச்சு அளவு கொட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அளவு வச்சுட்டு ரன்னிங் வேறு இப்படி மடக்கிட்டு மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி போட்டு, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல அதே மாதிரி வரணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயர் மேல் பக்கம் வர்ற மாதிரி வரணும், இந்த பக்கம் போகிற மாதிரி வரணும். ரன்னிங் ஒயர் வந்து இப்படியே இந்த சைடு வர்ற மாதிரி வரணும். இப்படியே நம்ம இந்த 14 பூ வரைக்கும் வரிசையாக கடகடான்னு போட்டுடலாம். இந்த போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது லைனு நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் 13 பூ போட்டாச்சு. நீ லாஸ்ட் உள்ள பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து முக்கு திருப்பணும். எப்படி முக்கு திருப்பணும் பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டு ஒயரு இதில் ஒரு நாட் போட்டுடணும். நாட் போட்டால் 14 முடித்து கரெக்டாக வந்துடும். ரெண்டாவது லைனு முடியும் போது இந்த இடத்துல இந்த ரெண்டு ஒயர் வருதுல, இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டால் இந்த இடத்துல ஒரு கார்னர் திரும்பும், முக்கு திரும்பும். நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த முக்கு திரும்பி வந்துடும் பாருங்கள். இது மாதிரி வரும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும், முக்கோண ஷேப்பில் வரும் முக்கு திருப்பும் போது. இந்த இடத்துல அதே ஒயரை திருப்பி இந்த சைடு திருப்பி இப்படி கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே போட்டு முடிச்சோம்னா இந்த ஒயரை இப்படியே திருப்பி இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயரோட சேர்த்து போடும்போது இன்னொரு ட்ரையாங்கிள் வரும் பாருங்கள். அதே ரன்னிங் வேறு மடைச்சிட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்து போடணும். நார்மல் பேசிக் நாட் தெரிஞ்சால் போடுங்க, அழகாக எவ்வளோ கூடனாலும் நம்ம போடலாம், ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் முக்கு திருப்பியாச்சா, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கா, இந்த பக்கம் ஒரு முக்கு திரும்பும்போது இன்னொரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இதை வச்சு இனிமேல் முக்கு திரும்பிச்சா இனிமேல் அது வந்து ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டோம், பண்ணிவிட்டு இந்த வரைக்கும் போடணும். இங்கே வரைக்கும் போட்டுட்டு இந்த இடத்துல முக்கு திருப்பணும். இங்கே வரைக்கும் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த 13 பூவும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 13 பூ போட்டாச்சு, இந்த லாஸ்ட் பூவும் போட்டலாம். முக்கு திருப்பதுக்கு நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல இந்த ரன்னிங் ஒயர் ஒரு அடி விட்டுருக்கோம் பாருங்கள், அதில் இப்படி திருப்பி முக்கு திருப்பணும் பாருங்கள். இது மாதிரி வரும், அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு போடுற ரன்னிங் ஒயரில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு அடி விட்டணும். விட்டதுனால தான் முடித்து போடும்போது நமக்கு ஒயர் கரெக்டாக வரும். போட்டால் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் முக்கோண ஷேப்பில் வரும். இனி நம்ம ரெண்டாவது லைன் எடுத்துருக்கோம்ல சின்ன ஒயரு, இதில் முடித்து போடக்கூடாது, இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். ஏணிப்படி முடித்து எப்படி போடணும்னா, நம்ம செகண்ட் லைன் ஒயர் விட்டுருக்கோம்ல ஒரு 5 இன்ச்சு 7 இன்ச்சு அளவு கொடுக்கலான்னு சொன்னால், இந்த ஒயரில் இந்த ஒயரை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம அந்த மேல் பக்கம் வர்ற ஒயரை கொஞ்சம் இப்படியே லூஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். இதான் ஏணிப்படி முடிச்சு தெரியுதா உங்களுக்கு. இந்த ஒயரை மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே உள்பக்கமாக இழுத்து விட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஆனால் இந்த ஒயரை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க, பிரிஞ்சிடாமல் கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வரதில்ல, இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எப்போ இப்படி மடிப்போம் சுற்றும்போது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு இந்த ஒயர் உள்ளே விடணும். நம்ம இந்த ஒயர் லூப் மாதிரி எடுத்து விட்ருக்கோம்ல, இந்த ஒயரில் உள்பக்கமாக விட்டுட்டு இந்த ஒயர் லூஸ் பண்ணி விட்டுருப்போம்ல மேலே போகிற ஒயரு, அதை இந்த ரன்னிங் ஒயரில் உள்ள இந்த லூப்பில் விட்டு எடுக்கணும்.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஏணிப்படி முடித்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு நம்ம இந்த ஒயரை, ரன்னிங் ஒயரை இப்படி ஒரு பக்கமாக இழுத்து விடணும். நல்லா டைட்டாக இழுத்து விட்டாச்சுன்னா, இழுத்துட்டு காமிக்கிற பாருங்கள், செகண்ட் லைன் இப்படி வந்துடும். இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் வருது, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் வருது. இந்த ரன்னிங் வேறு இந்த பக்கம் இப்படி திரும்பி போகும். இதை நம்ம என்ன பண்ணணும், இதில் ரெண்டாவது லைன் ஆரம்பிக்கணும். எப்போவுமே ரன்னிங் வேறு ஏணிப்படி முடித்து போட்டதில் அடுத்த லைனில், அடுத்த ஒயரில் தான், அடுத்த முடிச்சில் தான் நம்ம நாட்ட ஆரம்பிக்கணும். இந்த ரன்னிங் வேறு இப்படி திரும்பி போகுதா, இதை இப்படியே திருப்பி இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து, இது ஏற்கனவே நம்ம ஏணிப்படி போட்டு முடித்து செகண்ட் லைன் வந்துட்டு பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துச்சு. இப்போ செகண்ட் லைனில் முதல் பூ போட போகிறோம். ரன்னிங் வேறு திரும்பி வரும். இதை இப்படி மடக்கிட்டு நார்மலாக போடுற மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு பூவில் இப்படி எடுத்து கொஞ்சம் டைட்டாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டாச்சுன்னா செகண்ட் லைனோட ஃபஸ்ட்டு பூ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம உள்ளே கொஞ்சம் இழுத்து கடைசியில் சொருகிக்கலாம். பார்த்தீங்களா, செகண்ட் லைனில் இங்கே ஒரு முக்கோணம் வரும், இங்கே ஒரு முக்கோணம் வரும். இது செகண்ட் லைன் ஸ்டார்டிங். இதை கடைசியில் உள் பக்கமாக சொருகிக்கலாம். இப்படி வரும். இதை நம்ம உள் பக்கமாக அப்படி சொருகிடணும். செகண்ட் லைனில் முத பூ ஸ்டார்டிங். ரன்னிங் வயர் இதை விட முடியுது. ரன்னிங் வயரில் போடக்கூடாது. அடுத்த ஒயரில் தான் இது மாதிரி ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு நம்ம இப்படியே இங்கே வரைக்கும், ரெண்டாவது லைனை இந்த சைடு பின்பக்கம் வரைக்கும் இப்படியே போட்டுட்டு, இந்த சைடு சுற்றிட்டு இதேமாரி மொக்கு திருப்பிட்டு இந்த பக்கம் நம்ம இங்கே வரைக்கும் போட்டுட்டு செகண்ட் ரவுண்டு போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த ரெண்டாவது லைன் ஆரம்பித்து வச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம்ல, அது மேலே விட ஸ்டாப் ஆயிரும். நீ அடுத்தது மூணாவது லைன் வந்து இதில் ஏணிப்படி முடித்து போட்டதில் ஃபஸ்ட் லைனில் ஏணிப்படி முடித்தோட இதாயிரும் பாருங்கள். அடுத்தது இந்த ஒயரில் ஏணிப்படி முடித்து போட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும், மூணாவது லைன் ஆரம்பிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் நார்மலாக நம்ம இப்படி வைப்போம், ஆனால் ஏணிப்படி முடித்து போடும்போது மாற்றி இப்படி வைக்கணும். மாற்றி இப்படி வச்சுட்டு பள்ளமாருக்கு பக்கம் இப்படி வரணும். மேலே உள்ள ஒயரில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு, மேலே கொஞ்சம் இது மாதிரி லூப் பண்ணி விட்டு, இந்த லூப்பில் நம்ம ரன்னிங் வேறு, இந்த லூப்பில் ரன்னிங் வேறு இப்படி மடித்து விடணும். அடித்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே இந்த லூஸ் பண்ணி விட்டுருக்க இந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுக்கணும். ரன்னிங் ஒயர் மடித்து விட்டு லூப்பில் விட்டு எடுத்தாச்சுன்னா ஏணிப்படி முடித்து சரியாயிடும். பாருங்கள், இதை நல்லா இழுத்து பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டேன். ரன்னிங் வேறு இப்படி வரும். ரன்னிங் வேறு இப்படியே திருப்பி நம்ம ஏற்கனவே அடுத்த லைன் போட்டிருக்கோம். இந்த லைனை விட்டுட்டு இந்த ரன்னிங் வேறு விட்டு முடிச்ச விட்டுட்டு அடுத்த பூவில் ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூணாவது லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். வயரை இப்படி திருப்பிக்கணும். ரன்னிங் வேறு இந்த மாதிரி வரும். இது இப்படி திருப்பிட்டு நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி, அடுத்த லைனை இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக இந்த கடைசி வரைக்கும் சுற்றி போட்டுற வேண்டியதான். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டு ஏணிப்படி முடிச்சுது, இது செகண்டு போட்டது, இது தேர்டு போட்டுக்குது, மூணாவது லைன், மூணாவது லைனு ஃபுல்லாக இது வரைக்கும் சுற்றி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரைக்கும் ஃபுல் ரவுண்டு இதே மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். ரன்னிங் ஒயர் போட்டு
இதை முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ ரன்னிங் வயரை உள்பக்கமாக விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். பாருங்கள் ரன்னிங் வயர் போட்டதே தெரியாது ஜாயிண்ட்டு. இப்படி போட்டுட்டு ரன்னிங் வயரை கொஞ்சமாக இவ்வளோ சொருகிறது அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்பக்கமாக அப்படியே கிராஸ்லே இந்த ரன்னிங் வயரை அப்படியே கிராஸ்லே அப்படி உள்பக்கமாக சொருகி விட்டால் டைட்டாகிடும். அவ்வளோதான் பாருங்கள் முடிஞ்சிச்சு லைனு. ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த ஒயரில் ரன்னிங் வயரை இதையும் நம்ம உள்பக்கமாக அது போகிற லைன்லேயே அப்படியே அது மாதிரி உள்பக்கமாக சொருகி விட்டுடலாம். இந்த ஒயரும் நீ தேவைப்படாது. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். நம்ம மூணு லைன் போட்டாச்சு. இதில் பாருங்கள் மொத்தம் 14 பூ இருக்குது. இந்த பக்கம் 3 ஒயர் வரும், வெள்ளை ஒயர். இந்த பக்கம் 3 ஒயர் வரும். இந்த மூணில் சென்டராக வச்சுட்டு நம்ம 8 ரெட் கலர் நாட் போட்டிருக்கோம். 4வது இது இங்கேருந்து ரெட் கலர் பூவில் 4வது ஒயரும் 5வது ஒயரும் சேர்த்து எடுக்கணும். அது சென்டர் நாட்டாயிரும். இந்த பக்கம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 பூ போயிடும். இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6 பூ வரும். கனெக்ட் பண்ண சென்டராக ரெட் கலரில் 4வது பூவும் 5வது பூவும் சேர்த்து ஒரு நாட் போடணும். பாருங்கள் நாட் போட்டால் அது ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். சென்டர் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இந்த ஒயரு லெஃப்டில் ஒரு பக்கம் போகும். இது ரைட்டில் போகும்போது இந்த 6 பூவும் சேர்த்து இப்படி கிராஸ் நட்டாக வரும். இந்த பக்கம் 6 பூ வரும். இந்த பக்கம் இந்த 3 ஒயரும் சேர்த்து நாட் போடணும். பாருங்கள் கிராஸ்லே தான் வரும். ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இதை இந்த 3 லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சென்டரில் ஒரு ஒயர் விட்டுருக்கோம்ல ரன்னிங் ஒயரு சின்ன ஒயராக, இதை விட்டுறணும். இந்த ஒயரை வந்து நம்ம உள் பக்கமாக சொருகி விட்டுணும். ஏற்கனவே இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக சொருகி விட்டுணும். இந்த ஒயர் இனி தேவைப்படாது. கடைசியில் சொருகிட்டு கரெக்டாக இப்படி இருக்கும். இந்த 3 ஒயரில் தான், 3 பூவில் தான் போடணும். பாருங்கள் கிராஸ் ஒயர் இது மாதிரி வரும். கிராஸில் வர்ற இந்த 3 ஒயர் ஒயிட் பூ வர்ற வரைக்கும் இந்த ரெட் ஒயரை வச்சு நார்மல் நாட் போட்டு எடுத்துடலாம். இந்த பக்கம் 6 பூ வரும். 1, 2, 3, 4, 5, 6 பூ வரும். அதேமாதிரி இந்த பக்கமும் கிராஸில் வரல 1, 2, 3, 4, 5, 6 பூ. இதில் இப்படி 6 ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் நாட்டாக வர்றதுனால ஈஸியாக போட்டுடலாம். நம்ம சென்டரில் போடும்போது மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அப்புறம் எல்லாமே நார்மல் இந்த மாதிரி ஸ்கொயராக வரும். இந்த சென்டரில் வரும்போது தான் ஷேப் மாறும். அப்படி ஸ்டார் மாதிரி வரும். பாருங்கள் ட்ரையாங்கிளில் வருதா இப்படி வரும். அப்படியே இந்த பக்கம் உள்ள 6 பூவை நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
ஷேப்பு எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு ஸ்டார் ஷேப்பில் வருதா பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த பக்கம் அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ போட்டாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே போட்ட சென்டர் நாட் வர்றதில் இந்த சென்டர் நாட்டில் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இதில் நடுவில் இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு அப்புறம் அதேமாதிரி இங்கே வரைக்கும் வரும். நம்ம லைன் ஏற ஏற பூ வந்து குறைஞ்சிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஆறு பூ போட்டு அடுத்த லைன் வரும்போது அஞ்சு பூ போகும். அதேமாதிரி இந்த பக்கம் வரும்போது இப்படி வரும், அஞ்சு பூ போகும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு சென்டரையும் சேர்த்து ஜாயின் போடுறேன். முடிச்சு கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இது ரெண்டு பக்கம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிதா, இப்போ வந்து ஒரு டைமண்ட் கிடைக்கும். இனி வந்து இதை வந்து இந்த பக்கம் ஒரு அஞ்சு பூ போடணும். இந்த சைடு வர ஒயர், லெஃப்ட் சைடு ஒயரை வச்சு லெஃப்ட் சைடு ஒரு அஞ்சு பூ போடணும். ஒரு பூ போட்டுட்டு காமிக்கிறாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நம்ம ஒரு சென்டர் நாட்டு, ஏற்கனவே நம்ம முதல்ல போட்ட மாதிரி ஒரு சென்டர் நாட் போட்டுக்கலாம். சென்டர் நாட் போட்டாச்சா, போட்டுட்டு இந்த லெஃப்டில் ரைட்டில் வர ஒயரை வச்சு இதேமாதிரி பாக்ஸ் நாட், இந்த நாலு ஒயர்லேயும் நாலு பூ போடணும். இந்த லெஃப்டில் வர ஒயரை வச்சு இந்த பக்கம் நாலு பூ, நாலு பூ போடணும். நீ அடுத்தது பழவடியும் இந்த ரெண்டு சென்டரில் உள்ள ஒயரை எடுத்து ஒரு நாட் போடணும். சென்டரில் உள்ள நாட் போட்டாச்சுன்னா இப்போ அடுத்தது வந்து மூணு பூ வரும். ஒன்று ரெண்டு மூணு பூ வரும் இந்த பக்கம். அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணு பூ வரும். இப்போது இந்த சென்டர் ரெண்டும் சேர்த்து ஒரு நாட் போடணும். சென்டர் வர்ற ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சுன்னா இந்த பக்கம் போகிற ஒயர் வச்சு அடுத்தது போ, அந்த வரிசையில் போடும்போது ஒரு பூ தான் வரும். ரெண்டு போட்டாச்சா, இப்படி இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு வரும், தெரியல. ஏற்கனவே முதலில் மூணு வந்துச்சு, இப்போ அடுத்தது வந்து வரும். இந்த பக்கம் அதேமாதிரி ஒரு முடிச்சு போட்டுருவோம். போட்டாச்சா, இப்போ ரெண்டையும் சேர்த்து சென்டரில் ஒரு நாட்டு போட்டாச்சுன்னா ஒரு முடிச்சு, அவ்வளோதாங்க. ஒரு சைடு நமக்கு முடியுது. தெரியுதா, நல்ல ஸ்டார் மாதிரி வந்துட்டு, தெரியுதா உங்களுக்கு ஷேப், நல்ல ஸ்டார் மாதிரி வருது. நீ அடுத்த பக்கம் எப்படி போடுதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு நாட் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி போட்டோன்னா அழகான ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்குது பாருங்கள். இது மாதிரி போட்டணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும், ஏற்கனவே நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி சேமாக போடணும். இது மாதிரி ஒரு முடிச்சு வர்ற வரைக்கும் போடணும். அதை போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு மாதிரி இந்த பக்கமும் போட்டாச்சு பாருங்கள். மூணு ரெண்டு பூ வந்தாச்சு. இது லாஸ்ட்டாக ஒரு பூ போட்டாச்சுன்னா இந்த ஸ்டார் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி வரும், ரெண்டு பக்கம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஷேப் வரும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் வயர் விட்டு ஒரு நாட்டை ஆரம்பித்தோம்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த நாட்டு அந்த ஒயரை அந்த நாட்டை மட்டும் அப்படியே விட்டுடணும். தெரியுது, இந்த நாட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து வர ரெட்டு ஒயரும் இங்கேருந்து வர ரெட் கலர் ஒயரும் சேர்த்து ஒரு நாட் போடணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இங்கே இழுத்து வச்சு டைட்டாக ஒரு நாட் போடணும் பாருங்கள். இங்கேருந்து வர ஒரு நாட் ரெட் கலர் ஒயரு, இந்த ஒயரை உள்ளே சொறி விட்டணும்.
இங்கேருந்து வர ரெட் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட். கொஞ்சம் பெருசாக தான் வரும், கொஞ்சம் இழுத்து வச்சு டைட்டாக போடணும். ஏன்னா இந்த முடிச்சு வந்து உள்ளே போயிடும், உள்ளே சொருகிடும். அதனால் இந்த இடம் கொஞ்சம் இந்த மாதிரி வரும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறுக்கும் வர்ற மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இந்த நாட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக போட்டுக்கலாம். இந்த இடம் இப்படி வரும். இதே மாதிரி இந்த ரெட் கலர் ஒயரு இந்த சைடு கிராஸில் போதில் இந்த மூணு ஒயருக்கு மட்டும் போடணும். ஒன்று ரெண்டு மூணு பூ போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பூ இப்படி கிராஸாக வர்றதில் இப்படி இழுத்து நாட் போடணும். பாருங்கள், ஒன்று போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி வரும். அடுத்தது இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு. இந்த நாலு மட்டும் மொத்தம் நாலு பூ, ஒன்று ரெண்டு போட்டாச்சு, இன்னும் ரெண்டு மட்டும் போடணும். இது மாதிரி வரும். நம்ம சென்டர் போட்ட நாட்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை இப்படி போடணும். மூணு நாட் போடணும். போட்டாச்சு. இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு, இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு. திரும்ப நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் போட்ட மாதிரி அதே தான். இந்த சென்டரில் ரெண்டையும் சேர்த்து சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு ரெண்டு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு, இது மேலே ஒரு நாட்டு, இதுக்கு மேலே ரெண்டு நாட்டு. இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, இந்த பக்கம் ரெண்டு நாட்டு. மூணு ரெண்டு, அடுத்த வருஷம் ரெண்டு வரும். ரெண்டை முடிச்சுட்டு இதே மாதிரி நடுவில் சென்டர் நாட் போட்டுட்டு திரும்ப ஒன்று வரும். பாருங்கள், ஒன்று வரட்டு காமிக்கிறேன். இதை ரெண்டையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் உள்ள இதை ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டு பக்கம் வர ரெட் கலர் ஒயரை வச்சு இப்படியே ஒரு நாட் போட்டு பாருங்கள், ஒன்றில் வந்து முடித்தாச்சு. இது மாதிரி டைமண்ட் ஷேப் வரும். நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் போட்டுக்கலாம், டைமண்ட் ஷேப்பு இதே மாதிரி வரும். நாலு நாலு கட்டமாக சேர்ந்து வரும். ஒன்று இதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு இதே மாதிரி போடணும். இதுலேயும் நம்ம சென்டர்லேருந்து வர்ற ஃபஸ்ட்டு போட்ட ஒயர், ரன்னிங் ஒயர் வச்சு போட்ட மொதல் ஒயரை இந்த உள்ளே சொரியணும். இதில் முடித்து போடக்கூடாது. இந்த பக்கத்துலேருந்து வர ரெட் ஒயரும் இந்த பக்கத்துலேருந்து வர ரெட் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இந்த சைடு ஒரு டைமண்ட் ஷேப்பில் வருது பார்த்திங்கன்னா, இந்த சைடு ஒரு டைமண்ட் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒயரெல்லாம் நல்லா எழுத்து விட்டாச்சுன்னா இனி அவ்வளோ ஒயரையும் முடிஞ்சிட்டு வராங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட மினி ஸ்டார் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இனி இதே ஒயர் எல்லாத்தையும் உள் பக்கமாக நல்லா சொறி விடணும். மேலேருந்து வர்ற ஒயரை இதில் விட்டு அப்படியே நம்ம உள் பக்கமாக இந்த ஒயர் போகிற இதிலே அப்படியே இந்த பூவில் விடக்கூடாது. நம்ம ஆரம்பித்த ஒயரில் விடாமல் அடுத்த நாட்டில் விட்டு அப்படியே விட்டு எடுக்கணும். பாருங்கள், எல்லா ஒயரையும் உள் பக்கமாக விட்டு சொருகி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒயர் முடித்தாச்சு.
கூடை அப்படி உள் பக்கமாக திருப்பி ஒயரெல்லாம் நல்லா ஒன்று போல் சொருகி விட்டுலாம். ஏன்னா அது சின்ன கூடையாக இருக்கிறதுனால நமக்கு திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரிய கூடனே அப்படியே திருக்கிடலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக கைவிட்டு வெளிப்பக்கமாக திருப்பிட்டு ஒயரெல்லாம் சொருகியாச்சு. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான சின்ன சைஸு ஸ்டார் கூட ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சு பழகலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை அப்படி உள்பக்கமாக அப்படியே திருப்பி எடுத்துடலாம். அழகான ஸ்டார் ஷேப் வந்துடும். இந்த ரெண்டு முனையும் உள் பக்கமாக விட்டாச்சுன்னா இப்படி அழகாக திருப்பி எடுத்துடலாம். கொஞ்சம் நிதானமாகவே இந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சுன்னா ஈஸியான மினி ஸ்டார் கூட ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சால் நம்ம நவராத்திரிக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட இது மாதிரி கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம். தாம்பூலம் வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டார் ஷேப் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட்டு எல்லோ கார்னர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு கைப்பிடி போகணுன்னு அவசியம் இல்லை. வேணும்னா கைப்பிடி போட்டுக்கலாம், இப்படியே கொடுக்கலாம். இதில் தாம்பூலம் குழந்தைங்களுக்கு கூட பர்த்டேக்குலாம் இதில் ஏதாவது சாக்லேட்டு காயின் எல்லாம் கூட போட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சின்னதாக கிஃப்ட் ஐட்டம் செஞ்சு கொடுங்க. லக்ஷ்மி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங்கின்னு தட்டுங்க.